ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மீன் குழம்புனா நிறைய பேத்துக்கு பிடிக்கும், எங்க அக்காவுக்கு ரொம்பவே பிடிக்கும். மாங்காய் போட்டு வச்சாக்க, அது எப்படி வச்சேன்னு தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு சங்கரா மீன் போட்டு வச்சேன். உங்களோட ஃபேவரட்டான மீன் ஏதோ அதை நீங்க போட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு புளி எடுத்துக்கிறேன், கல்லுப்பு, மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டுக்கிறேன். வீட்லயே வறுத்து அரைச்ச கொத்தமல்லி, ஜீரகம், சோம்பு இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்பப்ப வறுத்து அரைச்சா வாசனை அதிகமா இருக்கும். ஒரு பெரிய சைஸ் தக்காளி குட்டி குட்டியா நறுக்கி போட்டுக்கிறேன். ரெண்டு பச்சை மிளகாய் கீறி விட்டு போட்டுக்கிறேன். ஒரு குத்து கருவேப்பிலையும் உருவிதோடய போட்டுக்கிறேன். இதெல்லாம் போட்டாச்சு. இதெல்லாம் நல்லா மசிச்சு விடுங்க. அப்பதான் குழம்புன்னு தடிச்சு டேஸ்ட் அதிகமா இருக்கும். கண்டிப்பா இது மாதிரி செஞ்சு பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அடுத்து ஒரு கடாயில தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கோங்க. அந்த வாசம் தான் குழம்புக்கு நல்ல மணம் கொடுக்கும். கடுகு, வெந்தயம் இதெல்லாம் போடுங்க. அதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணணும். அப்பதான் குழம்பு இன்னும் டேஸ்ட் அதிகமா இருக்கும். நான் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் போடுறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்க சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயமும் பூண்டு இந்த அளவுக்கு செவந்து வரணும். நல்லா வெடிச்சு பாருங்க பூண்டு எல்லாம் எப்படி செவந்துருக்குன்னு. வெங்காயமும் இந்த அளவுக்கு வரணும். இப்ப நம்ம மசாலா எல்லாம் ஊத்துனா கரெக்டா இருக்கும். அப்பதான் பச்சை வாசம் போய் அது வேகறதுக்கும் நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலாவை இப்ப ஆட் பண்ணிக்கலாம். அப்பதான் குழம்பு கொதிச்சு வரத்துக்கு கரெக்டா இருக்கும். ஊத்தியாச்சு. இப்ப குழம்பு எவ்வளவு தண்ணியாட்ட வேணுமோ அவ்வளவு தண்ணியாட்ட நீங்க ஊத்திக்கோங்க. எங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாட்ட இருந்தா பிடிக்கும், அதனால தண்ணி கொஞ்சம் அதிகமா ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப நீங்க உப்பு காரம் பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். இந்த லெவல்ல நீங்க உப்பு காரம் ஆட் பண்ணிக்கலாம். சங்கரா மீன் 8 பீஸும் மாங்காவும் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம். இப்ப ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா அப்படி கொதிச்சு வரப்ப மாங்காய் போட்டுக்கோங்க. நாங்க ஒரு 6 பீஸ் மாங்காய் போட்டோம், கரெக்டா இருந்துச்சு எங்களுக்கு. அதுவே குழம்புல இருந்து இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வரணும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம மீன் போட்டா கரெக்டா இருக்கும். நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கங்கரா மீனை எடுத்தா அழகழகா அதுல படுக்க வைங்க. ஒரு பக்கமா அழகா படுத்துக்கிறாங்க பாருங்க. ஒரு 8 பீஸ் மீன் இருந்துச்சு. எல்லா 8 பீஸ் மீனையும் இது மாதிரி போட்டு குழம்பெல்லாம் மேல மொண்டு ஊத்துங்க. அழகா மேல இருக்கவங்க எல்லாம் உள்ள போட்டோம். அப்பதான் நல்லா வெந்து வருவாங்க. ஜம்முன்னு குழம்புக்குள்ள படுத்திருக்க சங்கரா மீன் எல்லாத்தையும் தேங்காய் பாலை ஊத்தி பால் சங்கராவா மாத்த போறோம். கண்டிப்பா மீன் வெந்திருக்கும். நசுக்கி பாக்கலாம். நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க, பஞ்சு போல. அவ்வளவுதான் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். செம்ம டேஸ்டான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து மீன் பொறிக்கிறதுக்கு பாறை மீன் கொஞ்சம் மசாலால போட்டு வச்சிருக்கேன். எண்ணெயும் காஞ்சிட்டு இருக்கு. கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் அதை பொறிச்சு எடுத்து வச்சுட்டு அடுத்து நம்ம அந்த மீன் எல்லாம் ஒவ்வொரு பீஸா எடுத்து அழகா எண்ணெயில கேப்பிட்டு கேப்பிட்டு சமூக இலைவெளியை கடைபிடிச்சு போடலாம். சரி, போட்டாச்சு பாருங்க. அழகா வேகிறாங்க பாருங்க. நல்லா வெந்து வரப்ப இவங்களை எடுத்து வெளியே வச்சுட்டு எங்கடா நம்ம தலையை தூக்கி எண்ணெய்க்குள்ள போடுங்க அப்படின்னு சொல்லி தலையை தூக்கி எண்ணெய்க்குள்ள போட்டோம் பாருங்க. வாய்க்குள்ளேயே முட்டை விட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க எண்ணெயில ஜாலியா. இப்போ எல்லாம் தயாராயிடுச்சு, சாப்பிடலாம். நாங்க சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.